இனியா சிரியில என்ன இனி அடுத்து பிரேமோலை பார்த்துருச்சுக்கலாம். அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம விக்ரம் சார் கிட்ட அந்த ஒரு போலீஸ் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, மாயா ஒருத்தரை அதுவும் முக்கியமான நபரை சந்திக்க போறாங்கன்னு சொல்லி. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துருந்தா மாயா கூட இந்த தீனதயாள்னு தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ தீனதயாள் தான் இந்த கருப்பாடு அப்படிங்கறத ஈஸியா நம்ம விக்ரம் சார் கண்டுபிடிச்சிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் யாருக்கெல்லாம் இருந்தது அவங்கெல்லாம் ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. தீனதயாள்னும் விக்ரம் சார் மாயாவை கரெக்டா அரெஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து மாயாவை காப்பாற்ற முடியல, கடைசி நிமிஷத்துல விக்ரம் இல்லாத சமயமா பார்த்து எஸ்கேப் பண்ணி விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் மாயா தீனதயாள் ரெண்டு பேருமே மீட் பண்ணி இனி நம்ம உஷாரா இருக்கணும், இதுக்கு மேல நம்ம அசால்ட்டா இருந்தோம்னு சொன்னா அடுத்தடுத்து கேஸ நுழைச்சி பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து இழுத்து விட்டுருவான். கடைசியில உன் கூட சேர்ந்து நானும் கம்பி என்ன வேண்டி இருக்கும், இப்ப வேற நான் உன தப்பிக்க வச்சிருக்கேன், உண்மையாலும் நீ இந்த கேஸ்ல மாட்டிட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் வேற வழியே இல்ல, அதனால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பேசி அவங்களுக்குள்ள ஒரு மாஸ்டர் பிளானை போட தான் போறாங்க. இங்க திவ்யா கேஸ் வேற ஒரு பக்கம் தலைக்கு மேல இருக்க இனியா ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் இருக்காங்க. ஆனா அதுல இருந்து நம்ம இனியாவை மீட்டு எடுக்கணும், ஏன்னா அவங்க மாசமா இருக்காங்க, இந்த சமயத்துல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த கேஸை வேற லெவல்ல நம்ம விக்ரம் சார் எடுத்து மாஸ்க் காமிக்க தான் போறாரு நம்ம இனியாக்காக. திவ்யா பிரச்சனை ஓரளவுக்கு சால்வ் ஆயிடும் தான், ஆனா இன்னொரு பக்கம் நல்ல சிவத்தை எப்படியாவது குழப்பி விடணும், அதாவது யாழினி மாசமா இல்ல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இந்த அமுதவள்ளிக்கு இருக்க, இனியா மாசமா இருக்காளா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட சந்தேகமும் உங்களுக்குள்ள இருந்துகிட்டேதான் இருக்கு டாக்டரை சந்திச்சதுல இருந்து. இங்க திடீர்னு நம்ம கௌரி அம்மாவும் சரி ஜாக்கிரதையா இரு யாழினு சொன்னவங்க, அவங்களே அசால்ட்டா பப்பாளி பழத்தை அறுத்து நம்ம யாழினிக்கு கொடுக்கறாங்க சாப்பிட சொல்லி. அவங்களும் நடு ஹாலில் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு வாய அசப்போட இதை பார்த்துட்டு இருக்க இந்த அமுதவள்ளியும் சரி, மாசமா இருக்கிறவங்க பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது, அப்படி இருக்க போய் எதுக்காக பப்பாளி பழத்தை அண்ணியே கொடுக்கணும், அப்ப இவங்க மாசமா தான் இருக்காங்களா இல்லையா ஒரே குழப்பமா இருக்கே அப்படிங்கறதுக்கு நடுவுல உடனே நல்லசிவத்துக்கிட்ட போய் வத்தி வைக்கிறாங்க. இங்க பாருன்ன உன் மருமக மாசமா இருக்கா, மாசமா இருக்கிறவங்க இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது, ஆனா உங்க அண்ணியே வந்து இந்த பப்பாளி பழத்தை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கௌரி அம்மா மேல நல்லசிவத்துக்கிட்ட மூட்டி விட்டுறாங்க. உடனே நல்லசிவம் சும்மா இருப்பாங்களா, அந்த ஷேவிங் பண்ணிட்டு இருக்கிற பிளைடை வேற நல்லா அறுத்துக்கிட்டு வீச்சின்னு கத்திக்கிட்டு தான் எழுந்திருச்சு போறாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம கௌரி அம்மாவும் யாழினியும் உஷாரா ஆனாங்களா, அமுதவள்ளி போய் கூட்டிட்டு வரும்போது அந்த பப்பாளி பழத்தை நம்ம கௌரி அம்மா சாப்பிட்டு இருக்க அந்த இடத்துல நல்லசிவத்துக்கு பெரிய காண்டாயி, ஏற்கனவே நீ ஏதாவது ஒன்று பண்ணி என்னை பயங்கர பிரச்சனையில மாட்டி விட்டு அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க, இப்ப நான் ஷேவிங் பண்ணிட்டு இருக்கும் போது என்னை தரத்துலன்னு இழுத்துட்டு வந்ததுல எனக்கு காயானதுதான் மிச்சம், நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படிங்கிற அளவுக்கு அமுதவள்ளியை போட்டு பெறாண்ட போறாங்க. அதுதான் நம்ம இனியாவுடைய ஐடியாவா இருக்குமோ, ஒரு மாஸ்டர் பிளான் இனியா போட்டிருக்காங்க நல்லசிவமே அமுதவள்ளியை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லி. அதுக்கான திட்டமா வெயிட் பண்ணி பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.